அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் நடைபெற்று வரும் முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் புதிய நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதால் மாணவர்கள் தவித்து வருகின்றனர். 40 கிலோ எடை இருந்தும் பங்கேற்க முடியாமல் தவித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிலம்பம் போட்டியில் பங்கேற்க 40 கிலோ எடை கட்டாயம் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. தற்போது அந்த மாணவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எங்களுக்கு வெயிட் பார்க்கலன்னு சொல்றாங்க. இது எப்ப சொல்றோம்? இல்ல, எதுமே எங்களுக்கு சொல்லல. அப்ளை பண்ணும்போது வந்துருச்சு எனக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். போட்டியில் பங்கேற்க வந்திருக்கும் மாணவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? சிலர் 40 கிலோ எடை இருந்தும் பங்கேற்க முடியாமல் போவதாக தெரிவிக்கின்றனர். அதற்கான காரணம் என்ன? முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி வந்து கடந்த 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த விளையாட்டுப் போட்டியான திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த விளையாட்டுப் போட்டியில் இன்று வந்து, அதாவது, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், அப்புறம் நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்று வரும் போட்டியில் வந்து பள்ளி மாணவிகளுக்கான 12 வயதுக்கு மேற்பட்டவருக்கான போட்டி, அதாவது சிலம்ப போட்டி நடைபெறுகிறது. இதற்காக வந்து ஆன்லைனில் வந்து அவர்கள் வந்து பதிவு செய்துள்ளனர். அவர்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஓடிபி வந்துள்ளது, ஒரு சிலருக்கு ஓடிபி வரவில்லை. அவர்கள் என்னவென்றால், அவர்கள் ஓடிபி வராதவர்களும் அவர்கள் வந்து ஆதார் கார்டு, போனபெட் சர்டிபிகேட் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு தாங்கள் இங்கு வந்தால் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கலாம் என கூறினார்கள். இதனால் வந்து அதிகாலை 6 மணி முதலே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர் வந்து அண்ணா விளையாட்டு அரங்கில் இங்கு வந்துள்ளனர். இவர்கள் வந்தவர்களுக்கு பாதி பேருக்கு, அதாவது இங்கு வந்துதான் சொல்கிற அந்த ஏற்கனவே கொடுத்த அறிக்கையில் வந்து இவர்களுக்கு 40 கிலோ எடை இருக்க வேண்டும் சொல்லவில்லை யாரும். ஆனால் இங்கு வந்து, அதாவது, அதிக பேர் இருக்கிறார்கள் என்பதால் வந்து இதனால் வந்து 40 கிலோ எடை இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். மேலும் வந்து இது குறித்து மாவட்ட விளையாட்டு அலுவலரும் கேட்டுள்ளனர். மாவட்ட விளையாட்டு அலுவலகம் இது குறித்து வந்து அவரை வந்து மற்றவர்களும் போயிட்டு அந்த, அதாவது, அலுவலகத்துக்கு சென்று இது குறித்து நான் சென்று பார்த்து வரேன் என்று சொல்லிவிட்டு இதுவரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிவிட்டு இதுவரை வரவில்லை என்று இவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் வந்து 10th படிக்கும் மாணவர்களும் அவர்கள் வந்து படித்து தேர்வை விட்டுவிட்டு இங்கே வந்து, அதாவது, விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வேண்டிய ஆர்வத்தில் வந்து இங்கே வந்துள்ளனர். அவர்கள் விளையாட விடாதால் தற்போது இந்த பகுதியிலே வந்து சிலம்பம் போட்டி நடைபெறும் இடத்திலே வந்து அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடும். ஏனென்றால் தங்கள் மாணவிகள் வந்து பங்கேற்க வேண்டும், இதற்காக வந்து நாங்கள் எங்கிருந்தாலும் பல்வேறு பகுதியிலிருந்து கூட்டு வந்துள்ளோம் என்று கூறினார்கள். தற்போது இந்த பகுதியில் வந்து விளையாட வந்து மாணவி ஒருத்தர் இருப்பார். என்ன சொன்னாங்க அங்கிள்? அவங்க வந்து நீங்க விளையாடக்கூடாது, வெயிட் கம்மியா இருக்கனால விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. போட்டு வச்சிருக்காங்க, அவங்க சொல்றாங்க பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டே வெயிட் எடுக்கிறாங்க. ஒருத்தவங்க 37 கிலோ தான் இருந்தாங்க, அவங்கள அத்தலட்டுன்னு சொல்லி அவங்கள மட்டும் உள்ள விடுறாங்க. ஏன் எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பேக மாட்டிக்கிட்டே வெயிட் போட சொல்றாங்க, ஆனா எங்களால மட்டும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஷூ கூட போட விட மாட்டேங்கிறாங்க, ஷூ கழட்டிட்டு தான் நாங்க வெயிட் எடுக்கிறோம். அவங்க இத்தனைக்கும் பேக் எல்லாமே மாட்டி பாக்கெட்ல கல்லு போட்டு இப்படி இப்படி எல்லாம் எடுக்கலாமா? நாங்களும் அந்த மாதிரி பண்ண விரும்பல, அதனாலதான் நாங்களாம் இப்ப இங்க நிக்கிறோம். அவங்களாம் பாக்கெட்ல அந்த மாதிரி கல்ல போட்டு உள்ளார போய் இப்ப கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு தமிழ் டெஸ்ட், அந்த 100 மார்க்குக்கு வந்து 40 மார்க் வந்து வைக்கிறாங்க. நான் சிலம்பத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கணும்னால நான் வந்து லீவே இன்னைக்கு போட்டு வந்திருக்கேன். மிஸ்ஸு கூட என்ன லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதையும் மீறி நான் லீவ் போட்டு வந்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 300க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இந்த மைதானத்திலே வந்து தாங்களே வந்து விளையாட விட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏனென்றால் வந்து இவர்கள் வந்து பள்ளி தேர்வையும் விட்டுவிட்டு தாங்கள் இந்த பகுதியில் வந்து விளையாடுவதற்கு வந்துள்ளனர். மேலும் நம்ம தற்போது இதை பார்க்கலாம், இந்த அவர்கள் கொடுத்த இந்த அறிக்கையிலே வந்து 40 கிலோ எடை என்பதை இதில் இல்லை என்று இவர்கள் குற்றம் சாட்டி வந்து இந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ணினார். மேலும் இது குறித்து வந்து இந்த பகுதி அவர் பெற்றோரும் இருக்க, அவரிடம் நாம் கேட்போம். சொல்லுங்கம்மா, என்ன நடந்து சொல்லுங்க சார். வந்து குழந்தைங்கள பதிவு சிஎம் ப்ராஃபிட் சொல்லியிருந்தாங்க, அதுல எல்லாத்துக்கும் ஆன்லைன் பதிவு பண்ண சொன்னாங்க. ஆன்லைன்ல பதிவு பண்ணனும், 2ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்ட்ரா டேட் கொடுத்தாங்க. அது வரைக்கும் பண்ணா சிலருக்கு, நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஓடிபி வரல, மெசேஜ் வரல, ஏதோ ஒண்ணு வந்தா தானங்க சார் நாங்க பார்க்க முடியும். இப்ப இங்க வந்துட்டு 12 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க 40 எடைக்கு மேல வரலனா அந்த குழந்தை என்ன பண்ணும்? கள்ள தூக்கி போட்டு போய் வெயிட்ல நிக்கிறா.
இந்த இடத்துல அப்ப யார் தப்பு செய்ய தூண்டுறாங்க? குழந்தை நல்லா வளர குழந்தைய யார் தப்பு செய்ய தூண்டுறாங்க சார்? நான் சிங்கிள் பேரண்ட், அங்க இருந்து கூட்டு வந்துருக்கேன் பொண்ணு, இன்னைக்கு விளையாடுற ஜெயிக்கல சார், வந்துட்டு இங்கே செத்தாலும் பரவாயில்ல. ஆனா இதை சிஎம் பேரை வச்சுட்டு ஏமாத்துறாங்க. என் பொண்ணு விளையாண்டு ஜெயிக்கிறா இல்ல தோத்து போறா, இங்கே சாகட்டும். ஆனா இன்னைக்கு முடிவு தெரியாம இந்த இங்க வந்து ப்ரோக்ராம் நடக்கவே கூடாது சார். இன்னொரு நாள் எல்லாருக்கும் கரெக்டா சரி பண்ணிட்டு எனக்கு அந்த டேட்ல உண்மையாலுமே விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் யாருக்குமே தெரியாது போலக்கு. அண்ணாக்கெல்லாம் விஷயமே அவருக்கெல்லாம் தெரியல, எல்லாமே சீட்டிங்ல தான் இருக்கு. இன்னைக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு இன்னைக்கு இந்த சர்வர் ப்ராப்ளமா இதெல்லாம் பண்ணதெல்லாம் கவர்மெண்ட் தப்பு தானே? நாங்க ஏதாவது பேரண்ட்ஸ் பண்ணமா சார்? பிடில இருந்து பிடி மிஸ்ல இருந்து கோச்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாமே இல்ல, நிறைய குழந்தைங்க 6 மணில இருந்து எல்லா குழந்தைங்களும் போயிட்டாங்க சார். நான் இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம